இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையும் நவீன தொழில்நுட்பங்களும் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையின் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை பிரிவு பேராசிரியர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். சர்ஜரியில் நிறைய சர்ஜரி இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னுவாங்க, அப்புறம் வந்து போன் சர்ஜரின்னுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரின்றாங்க. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது அதுக்கும் பிளாஸ்டிக்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி முதல்ல கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். எல்லாருமே பிளாஸ்டிக் சர்ஜரினா அவங்க வந்து பிளாஸ்டிக்கோட கோரிலேட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்கும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படின்னா, பேசிக்காக டூ மோல்டு அப்படின்னா மறுசீரமைப்பு, இப்போ இருக்க தோற்றத்தை மறுசீரமைக்கு பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி வந்ததுன்னா, பிளாஸ்டிகோஸ்னு ஒரு வேர்ட், லத்தீன் வேர்ட், அது லத்தீன் வேர்ட்லேருந்து வந்தது, அது பிளாஸ்டிகோஸ் அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கு மீனிங் என்னென்னா டு மோல்டு, சீரமைப்பு. அதில் தான் இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி இப்போ திருப்பி மாற்றிருக்காங்க, பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, ஒட்டுறுப்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை பிரிவு அப்படின்னு தான் இப்போ சொல்கிறோம் இப்போ லேட்டஸ்ட்டாக. ஸோ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியிலே நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. எத்தனை வகைகள் இருக்குது சார்? ஸோ பேசிக்காக வந்து இதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி, நீ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அழகுபடுத்தும் அறுவை சிகிச்சை, அது பேர் காஸ்மெட்டிக் சர்ஜரி. அதில் தான் நம்ம எல்லாமே அழகுபடுத்துறதுக்கான சர்ஜரிகள்லாம் வருது. பட் அதை விட இன்னும் நிறைய மறுசீரமைப்பு அண்ட் புனரமைப்பு அறுவை சிகிச்சையிலையும் நிறைய இருக்குது. எடுத்துக்காட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு காயம், பேர்ன்ஸ், இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால இருக்கலாம், இல்லை ஆர்டினரி நெருப்பு காயமாக இருக்கலாம். இந்த நெருப்பு காயங்கள்னால வர காயங்கள், புண்ணுகள், அது அதெல்லாம் நமக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் சர்ஜரியில் நிறைய பண்ணுறோம். சுத்திரிக்காய் அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சர்ஜரி, கை அறுவை, கை விரல். அது நம்ம இப்போ வரதட்சணையில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் இருக்குது, விபத்துகள். ஸோ கையை தனியாக கட் பண்ணிட்டு வர்றாங்க, கையில் இருக்க தோல் கிழிச்சிட்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி கை அறுவை சிகிச்சைன்றது அது ஒரு பெரிய சப் ஸ்பெஷாலிட்டி. மூணாவதை பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் மேக்ஸிலரி சர்ஜரி, முகத்தில் வர்ற அடிபடுறது, எலும்பு உடையிறது, இல்லை முகத்தில் வர சில தாடையெல்லாம் சில கட்டிகள்னு சொல்லுவோம். ஸோ முக எலும்புகளில் வர கட்டிகள், அந்த ஃபேஷியல் மேக்ஸிலரி சர்ஜரின்றது மூணாவது. இதுக்கடுத்து கிளெஃப்ட் லிப் அண்ட் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. அதாவது குழந்தைகள் பிறக்கும் போதே வந்து இந்த அன்ன உதடு பிளவு, அன்னப்பிளவு அப்படின்னு இருக்குது, கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷ் சொல்லுவோம். அந்த பிறக்கும் போதே வர ஊனங்கள்னால் வர்ற பிளாஸ்டிக் சர்ஜரி, அது ஒரு டாபிக் தனியாக இருக்குது. அது வந்து பீடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜரி, குழந்தைகளுக்குன்னு தனியாக. சில குழந்தைகள் பிறக்குன்னா கை வரல் எல்லாம் நாலு வரலும் சேர்ந்தே பிறக்கும், அதுக்கு பேர் சிண்டாக்டிலின்னு சொல்லுவோம், நாலு வரலும் சேர்ந்தே இருக்கும், அது பிறக்கும் போதே அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறக்கும்போது குழந்தைகளுக்கு வர பிளாஸ்டிக் சர்ஜரி, அவங்க பண்ணுற சர்ஜரிலாம் பீடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு இருக்குது. இந்த மாதிரி இதில் நிறைய டைப்புகள் இருக்குது. ப்ளஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி, அழகுபடுத்தும் அறுவை சிகிச்சையில் வந்து நீங்கள் முதல்ல காமனாக நமக்கு வந்து லைப்போசக்ஷன், கொழுப்பை உறிஞ்சிறது, அப்புறம் மூக்கு அறுவை சிகிச்சை இருக்குது. இப்போ சில பேருக்கு பிறக்கும் போதே முகம் தண்டு விலகி இருக்கும், அதை நேரம் கொண்டு வரலாம். இல்லை அடிபடுறதுனால முகத்தில் மாற்றங்கள் வரும், எலும்பு உடையிறதுனால, அந்த மாதிரி அது வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரியில் வரும். அது கூட மூக்கு அறுவை ப்ளஸ் லைப்போசக்ஷன். பெண்களுக்கு காமன மார்பு பிரச்சனைகள் வரும், சில பேருக்கு மார்பு சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம், அதுக்கு பேர் ப்ரெஸ்ட் ஆகுமெண்டேஷன் அண்ட் ப்ரெஸ்ட் ரிடக்ஷன். அதுக்கப்புறம் இப்போ காமனாக இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து ஹேர் ரீஸ்டோரேஷன், சின்ன வயசுலேயே வளர்க்கே வந்துருக்காங்க, அது ரொம்ப காமனாக இருப்பு. இப்போ முதல்ல வந்து நம்ம ஆம்பளைங்களுக்கு தான் அது பார்த்துருந்தோம், ஆண்களுக்கு இப்போ பெண்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருது. பெண்களுக்கும் இப்போ முடி குச்சி குடி கொட்டி போகிறது, முன்னாடி கொட்டி போகிறதுனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ஹேர் ரீஸ்டோரேஷன், அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியும் அதில் காஸ்மெட்டிக் சர்ஜரியில் வருது. இது போக ஃபேஸ் லிஃப்ட், முகத்தை அழகுபடுத்துறது, அப்டமன் அப்டமன் பிளாஸ்டின் ஒன்று இருக்குது. அப்டமன் நிறைய அதிகமான சதைகளை எடுத்துகிட்டு சரி பண்ணுறது, அதுக்கு பேர் அப்டமன் பிளாஸ்டி. ஸோ இங்கிலீஷில் தம்மி டெக்,